காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாய் கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் கார்த்திகை நாளன்று வீடெங்கும் ஏற்படும் தீப ஒளியினை பூத்திருக்கும் காட்டுப்பூக்களுக்கு ஓமையாய் கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் காட்டின் பயன்களாய் கவிஞர் சுரதா கூறுவன யாவை மரம் தேன் மருந்து முதலிய பொருள் பொருள்களை தரும் உண்ண காய்கனிகள் தரும் பலரும் தங்க குளிர்ந்த நிழல் தரும் இவையே காட்டினால் நாம் பெறும் பயன்கள் என கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் சிறுவினா காடு என்னும் பாடலில் இடம்பெறும் விலங்குகளின் செயல்களாய் கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக காட்டில் வாழும் குரங்குகள் மரக்கொம்புகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் நீல நிறம் கொண்ட மயில்கள் தோகை விரித்து மகிழ்ந்த ஆடும் நடனம் ஆடும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து உண்ணும் நஞ்சினையுடைய பாம்புகள் கலக்கமுற்றிருக்கும் நரி ஒன்று சேர்ந்து ஊலையிடும் மிகுந்த சுவை கொண்ட தழைகளை தின்றபடி யானைகள் புதுநடை போட்டுச் செல்லும் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் தம் விருப்பம் போல எங்கும் அலைந்து திரியும் இவையே விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனவாகும் அதற்கடுத்தது குருவினா நாவல் மரம் எத்தனை தலைமுறையாய் அங்கு நின்றிருந்தது கவிஞருக்கு தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம் கவிஞருக்கு அப்பாவின் காலத்தையும் தாண்டி நின்றிருந்தது கவிஞரின் காலத்திலும் அவர் மகன் காலத்திலும் அம்மரம் நின்றிருந்தது ஏறத்தாழ நான்கு தலைமுறைகளாய் அம்மரம் நின்றிருந்தது சிறுவர்களுக்கு நாவர் பழம் கிடைக்க உதவியோர் யாவர் காக்கை குருவி மைனா கிளிகள் ஆகியவற்றோடு இன்னும் பெயரறியா பறவைகள் கொத்துவதனால் விழுந்த பழங்களை சிறார் பொறுக்கி எடுத்தனர் அவை மட்டுமன்றி அணில்களும் காற்றும் பழங்களை உதித்து சிறுமிகளுக்கு உதவின நாவல் மரம் பற்றிய நினைவுகளை கவிஞர் கூறுவனையாவை கவிஞர் தம் இள வயதில் பார்த்த மரம் அது அவர் ஐம்பது வயதை தாண்டிய பின்பும் அம்மரம் அப்படியே இருந்தது சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பறித்து பரவசம் கொண்டனர் கருநீல கோழி போன்ற நாவற் பழங்களை பார்த்தபோது அவர்கள் நாவில் நீர் ஊறியது கீழே உழும் பழங்களை பொறுக்கச் சிறுவர்கள் அலைமோதினர் தம் தலையருக்காக தம் தமக்கையருக்காக பெட்டியுடன் பழங்களை பொறுக்கச் சிறுமியர் ஓடி வந்தனர் இரவில் பழந்தின்னி ஒவ்வாள்கள் படையெடுத்து வந்தன மரநிழலில் கவிஞர் மகன் கிளியந்தட்டு விளையாடினான் இவையே நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவனவாகும் காடு வரையறு மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள் செடிகொடிகள் புல் புதர்கள் பூச்சி இனங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்கள் வாழ்விடம்தான் காடாகும் இடையிடையே காட்டாறுக்கும் நீரோடைகளும் இருக்கும் அடுத்ததாக யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன யானைகள் பொதுவாய் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும்போதுதான் அவை மனிதர்களை தாக்குகின்றன கரடி அணைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன் கரடி பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றிசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு இவற்றால் கரடி அனைத்துண்ணி என்று வழங்கப்படுகிறது மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக சில வகை மான்கள் சருகுமான் மிலாமான் வெளிமான் புள்ளிமான் சிறுவினா பாருங்க புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்தெழுதுக புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லா கருவுற்ற புலியானது தொன்னூற்று தொண்ணூறு நாள் நாள்களில் இரு அல்லது மூன்று குட்டிகளை ஈனும் அந்த குட்டிகளை இரு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாய் வாழ அனுப்பிவிடும் புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை அவுகாரம் எப்பொழுது முழுமையாய் ஒலிக்கும் அவு என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரு மாத்திரை அளவில் முழுமையாய் ஒலிக்கிறது சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை யாது ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் இருக்கும் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் மகர குறுக்கத்திற்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக மருண் போம் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாய் கூறுகிறார் தம் வயிற்றுக்கு தாய் தம் வயிற்றுக்கு புலி தங்கி சென்ற குகையை ஓமையாக கூறுகிறார் தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்தெழுதுக தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகள் சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல் நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் எங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக பாஞ்சாலங்குறிச்சி நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவையெல்லாம் மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது பூஞ்சோலைகளும் சந்தன மரச் சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும் இயற்கை வளங்களாகும் சோலைகளில் குயில்கள் கூவும் மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் பாஞ்சாலங்குறிச்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீடுகள் தோறும் மணிக மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்கள் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடு செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டி விரட்டிவிடும் பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியோர் பெரியார் கூறியது யாது தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்வத செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியார் பாராட்டினார் முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது தேவர் மேடைகளில் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றல் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கினார் அக்கடுத்து நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்திருந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய அர தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினர் தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன்காக்க ராஜபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் இப்போ வழக்கு பாருங்க வழக்கு என்றால் என்ன நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் தகுதி வழக்கின் வகைகள் யாவை தகுதி வழக்கின் வகைகள் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அவை இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி வாழைப்பழம் மிகவும் விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிய அதன் சரியான சொல்லை எடுத்தெழுதுக இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல் விட்டது அதன் சரியான சொல் நைந்து எனப்படும் இப்படி எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முறை படித்து பாருங்கள் நாவலாக நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துட்டு நல்ல தேர்வுக்கு தயாராகுங்க நல்லபடியாக எழுதுங்க தப்பில்லாமல் எழுதுங்க நன்றி வணக்கம்